அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அக்கல் பகுதியில ஏற்படக்கூடிய கட்டி. இது அக்கல் பகுதியில மட்டும்தான் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பெண்களுக்கு மார்பு அடியிலையும் சைட் ஆஃப் தை தொடை இடுக்கலையும் பின்னாடி புட்டத்திலையும் இந்த கட்டிகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த கட்டி ஏன் வருது அப்படின்றத இப்ப ஒரு சில காரணங்களை வந்து பார்க்கலாம். இந்த கட்டி வந்து இன்க்ரோ ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய முடி உள்நோக்கி வளர்ந்தாலோ, அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்பட்டாலோ, அல்லது பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாம இருந்தாலோ, அல்லது ஒரு ஸ்ட்ராங் ரேசர் பிளேட வச்சு நம்ம ஷேவ் பண்ணாலோ இந்த கட்டி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த கட்டி வந்தது அப்படின்னா, இது பட்டாணி அளவுக்கோ அல்லது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கோ கூட அந்த கட்டி வந்திருக்கலாம். வலி தாங்க முடியாத வலி இருக்கும். சில பேருக்கு தானா உடஞ்சு போயிடும். சில பேருக்கு வலியுடன் கூடிய கட்டி நாட்பட்டு இருக்கும். அது மட்டுமே இல்லாம கையை மேல தூக்க முடியாது, மார்பகத்துல வலி வந்து இருந்துட்டு இருக்கும், கழுத்து பகுதியில வந்து வலி வந்து இருந்துட்டு இருக்கலாம். சில பேருக்கு அந்த பஸ் வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அதுவும் மட்டுமே இல்லாம அக்கல் பகுதியில தழும்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு இந்த கட்டி ஆரிச்சுன்னா. ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த கட்டி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய ஓவர் வெயிட் இருந்தா கூட இந்த கட்டி வந்து வரலாம். நம்முடைய முடி வேர்க்கால உள்ள ஸ்வெட் கிளான்ஸ் சொல்லக்கூடிய வேர்வை சுரப்பிகள் வந்து அடைப்பட்டாலும் இந்த கட்டிகள் வந்து வரலாம். நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியா இருந்தா கூட இந்த கட்டிகள் வந்து வரலாம். இது முக்கியமா ஆண்களை விட பெண்களை தான் நிறைய பேரை பாதிக்கும். எஸ்பெஷலி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் 25-30 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் நிறைய பேர் இந்த கட்டியினால பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு ஹோம் ரெமிடிஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க ஷேவ் பண்ணாம ஒரு சாஃப்ட் ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு முடிவேற்கால சேஃபா வந்து வச்சுக்கும். அடுத்து வார்ம் கம்ப்ரஸர்ஸ் சொல்லுவாங்க, சூடு ஒத்தரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு டவலை எடுத்து வெந்நீர்ல முக்கி எடுத்து அந்த டவலை பிழிஞ்சிட்டு அந்த சூடா வச்சீங்க அப்படின்னா, அந்த கட்டி உடையறதுக்கோ அல்லது வலி குறையறதுக்கோ வாய்ப்புகள் வந்து உண்டு. சுகர் இருக்கு அப்படின்னா அந்த சுகர் வந்து கண்ட்ரோல்குள்ள நீங்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க வீட்டிலேயே அந்த கட்டிய மேனேஜ் பண்ண பாத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெக்கரண்ட் அந்த ஆம்பிட்ல வந்து பாயில்ஸோ ஆப்சிஸோ இருக்கு அப்படின்னா, நீங்க சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரெக்கரண்ட் ஆம்பிட் ஆப்சிஸ்ல இருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.